இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா July 30. ரொம்ப நாள் கழிச்சு அந்த வீடியோ போடாமல் வந்திருப்பேன். இன்றைக்கி வந்து என்ன படிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சில சாப்டர்ஸ்லாம் ஏற்கனவே படித்து வச்சுருக்கேன், அதை தான் வந்து படிக்க போகிறேன். எது இதெல்லாம் நான் வந்து முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஸ்பீடாக முடிக்க பார்க்குறேன். டைம் வந்து இப்போ 12:30 ஆயிடுச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா 2:00 ஆயிடுச்சு. 2:00 ஆயிடுச்சு. இப்போ வந்து திரும்ப படிக்கணும். ஓகே, நான் வந்து மைக்ரோஸ்கோப் ஃபஸ்ட்டு படிக்க பிறகு வேஸ்ட் பண்ண போகிறேன். யார்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கேவி எஜுகேஷன் இருக்காங்கள, அவங்களோட வீடியோஸ் பார்த்தா படிக்க போகிறேன். கேவி எஜுகேஷன்ஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஏற்கனவே அந்த சாப்டர் வந்து படிச்சுட்டேன் நான் வந்து, அதனால் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுறதுக்காக உங்கள்ட்ட வீடியோஸ் பார்த்தேன். கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் ஆயிருக்கும் நான் வீடியோஸ் போடாமல் யூடியூப்பில். அதுக்கு ரீசன் இருக்குது. அதே மாதிரி என்னென்னா, நீங்கள் என்னோடய மார்க் எவ்வளோன்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ரொம்ப நாள் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க, நான் ரிப்ளையும் பண்ணாமல் இருந்திருந்தேன். கடைசியாக பாருங்கள் மார்க்கையும் சொல்கிறேன். வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ரிஸ் பண்ணிட்டுருக்கேன். எந்த வெப்சைட்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நான் வந்து இப்படி தான் நான் வந்து குரோமில் போய்ட்டு நான் வந்து சர்ச் பண்ணுவேன், இந்த லெசனுக்கு ஏற்ற எம்சிக்யூஸ் எங்கெங்கே இருக்குன்னு. டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் நான் வந்து இப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். முன்னாடிலாம் எனக்கு எம்டிசி புக்கெலாம் தேவையில்லை அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போலாம் நான் வந்து பைஜூஸு இந்த மாதிரி சில நீட் ப்ரெப் அந்த வெப்சைட்டில் போய் தான் கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன். கொஸ்டின்ஸ் இப்போ வந்து நான் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். வந்து எவ்வளோ மார்க் வந்துருக்குன்னா ஃபுல் மார்க் வரல. ஓகே, நான் வந்து இப்போ மைக்ரோப்ஸ் வந்து முடிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் அதோடய என்னென்ன தப்பு விட்டுருக்கேன்னு அந்த மிஸ்டேக்ஸ் போகிற நான் திருத்தணும். திரும்ப செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். அதாவது என்னென்னா, கெமிஸ்ட்ரி படிக்கிறதா, ஃபிசிக்ஸ் படிக்கிறதா, பயோ படிக்கிறதான்றது இருக்கும். நான் பயாலஜி தான் படிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் கெமிஸ்ட்ரி படிக்க போனேன். ஆனால் திடீர்னு ஓகே நம்ம வந்து செமி கண்டக்டர் படிப்போம்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் படிக்க போயிட்டேன். அதே மாதிரி உட்காந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒன் ஷாட் வீடியோ வந்து ஃபார்முலாஸுக்கு மட்டும் ஒரு வீடியோ போட்டிருந்தா கான்செப்ட் ஆஃப் ஏடிகேல, அதை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது ஒன் ஷாட்டில் வர்ற எல்லாமே படித்தா மட்டும் நம்ம மார்க் வாங்குறது ஈஸி கிடையாது, அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதையும் தாண்டி நான் வந்து படித்தாகணும் அப்படின்றது வீடியோலேயே சொல்லியிருப்பாங்க சார். அளவு புரியுது. இப்போ எவ்வளோ நிமிஷம் பார்த்துக்கேன்னா இன்னும் ஒரு பாதி வீடியோஸ் இருக்குது. அப்புறம் மணி தானே பார்த்தீங்கன்னா 7:00 ஆயிடுச்சு. கரெக்டாக 5 மினிட்ஸ் வந்து நான் வந்து பிரேக் வித்து சோஷியல் மீடியான்னு தோணுது. அதனால் நான் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திரும்பி நான் வந்து உட்காந்து படிக்க போகிறேன். என்ன படிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா அதுதான். ஓகே, நான் படிச்சுட்டு நான் எம்சிக்யூஸ் வேறு சால்வ் பண்ணணும். சரி, இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, மெமோ நெட்டில் வந்து நான் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணலான் இருக்கேன். அனிமல் கிங்டம் வந்து நான் ஏற்கனவே படிச்சிருந்தேன். அதை வந்து நான் இங்கே வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் கேதர் பண்ணலாம்ல அது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மெமோ நெட்டில் சால்வ் பண்ணேன். இந்த அனிமல் கிங்டம் வந்து நான் ஓரளவுக்கு படித்து வச்சுருக்கேன். அதை வச்சு இப்போ நான் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் பெஸ்ட்டு எனக்கு தோணுது. ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, பியூஐ க்யூஸ் தான் சால்வ் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப வந்து இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் முன்னாடியே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா பின்னாடி நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இங்கேயும் பார்த்தேன். அதே மாதிரி அசஸ் அண்ட் ரீசனிங்ஸ் கொஸ்டின்ஸும் நான் வந்து இதில் நிறையா பார்த்தேன், சால்வ் பண்ணேன். ரொம்ப நாள் வந்து வீடியோ வராதுக்கு காரணம் என்னென்னா, நான் வந்து என்னோடய மார்க்கை பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துருச்சு, நினச்சதோட கம்மியாக வந்துருச்சு. அந்த மார்க்கையும் நான் சொல்ல விரும்பலை. நினச்சேன் நிறைய மார்க் வரும்னு நினச்சேன், ஆனால் ஏதோ ஒரு மிஸ்டேக்னால வந்து மார்க் கட்டிக்கே கம்மியாகிருச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன், எக்ஸாம் முடிச்சுட்டு நல்லா ஆட்டத்தை போட்டுட்டு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ வந்து என்னென்னா, மார்க் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் வந்து திரும்பி வீடியோஸ் போடலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் போன டைமோடு இந்த டைமில் வந்து அந்த மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து வீடியோஸ் போடாமல் இருந்தேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ரிப்ளையும் பண்ணாமல் இருந்திருப்பேன். இதான் ரீசன். கொஞ்ச நாள் கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு, அப்புறம் ஓரளவு கிளியர் ஆயிடுச்சு. இது என்னோட இந்த ஜேர்னி எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்றது யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டுச்சு, நம்ம வந்து வேற எதுவுமே எந்த கோர்ஸ் எடுக்கக்கூடாது, இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்.